கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம செய்தியுடைய தலைப்பு தேவன் காண்கிறான். காட் சா, காட் சா. எப்பத்தோடு இந்த செய்திக்குள்ளே கிடைச்சதோ திருவை யம்மை சூழ்ந்து காலம் தாம் திருவை கர்த்தரில் மகிழ்வோம் காலில் போந்திடுவோம் கண்டடைந்தோம் திருவை கர்த்தரில் மகிழ்வோம் காலில் போந்திடுவோம் கண்டடைந்தோம் திருவை யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பல நடைதோம் யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பல நடைதோம் சோர்வின்றி காத்து கொண்டார் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் காலில் போந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார் தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார் தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவார் தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவார் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் காலில் போந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார் கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார் கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார் காத்திருந்தே அடைவார் கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார் காத்திருந்தே அடைவார் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி போந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை ஆண்டுகள் நன்மையினால் முடி சூன்று பலம் பெறுக ஆண்டுகள் நன்மையினால் முடி சூன்று பலம் பெறுக தேசத்தின் மீதே கண்களை வைத்தே பாசமாய் நோக்கிடுவார் தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி போந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார் ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைச்சிடுவார் காத்து தவிக்கம் மகிழும் கர்த்தரே வாழ்ந்திடுவார் காத்து தவிக்கம் மகிழும் கர்த்தரே வாழ்ந்திடுவார் கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம் உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம் தூய கற்பூர்ல தேவசபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம் தூய கற்பூர்ல தேவசபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம் இயேசுவே நாமத்தினாலே ஜபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தர் இயேசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தி ஆதியாகமம் தலைப்பு சொன்னேன் கர்த்தர் பார்க்கிறார் காட் சா தான் தலைப்பு. சரி, முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் சிருஷ்டித்தார் என்ன செய்கிறார் ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்கிறார் ரெண்டாவது என்ன செய்கிறார் இந்த ரெண்டாவது வசனத்தில் அசைவாடி கொண்டிருந்தார் என்ன செய்கிறாரு மூணாவது வசனத்தில் தான் பேசுகிறார் பேசுகிறாரா பேசுகிறாரு சரி ரைட். இப்போ ஆண்டவர் வந்து சா எஸ்ஏடபிள்யூ
பார்க்கிறார். என்ன செய்யறாரா? பார்க்கிறார். இதான் நம்முடைய செய்தியுடைய தலைப்பு. சரியா? ஆண்டவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். பார்க்கிற ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். ஆகாம் என்ன பேர் நவச்சிருக்கோமா? ஆதியாகமும் 16:13 ஆதியாகமும் 16:13 என்னை காண்கிறவரை கண்டேன். இப்ப பார்க்கிறது ஆண்டவர் பார்க்கிறாரா ஆகார் பார்க்கிறாரா? சொல்லுங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு. பேர் போடுறது ஆகார் பார்த்தீங்களா? என்னை காண்கிற தேவன் ஆண்டவர் போடுங்க. எல்லாரும் பேர் வைக்க முடியுமா? வைப்பாங்கம்மா. குண்டாமா, சொட்டத்தலை, இதெல்லாம் பேர் வைப்பாங்களா இல்லையா? அப்ப பேர் வைக்கிறதுலாம் மட்டும் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா இங்க ஆகார் ஒரு பேர் வைக்கிற. என்ன பேர் வைக்கிறா? என்னை காண்கிற தேவன். அந்த காண்கிற தேவன் தான் நினைச்சாரு. நம்ம பார்க்குறோம். சரி, இது கொஞ்சம் ஆழமான செய்தி. கவனம் ஃபுல்லாக இங்கே இருந்தால் தான் இது புரியும். சரியா? இப்போ நம்ம வரிசையை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முதல் உங்களுக்கு கொடுத்துருவேன், பைபிள் நியூமராலஜி அப்படின்னு. பைபிள் நியூமராலஜி அப்படின்னா எண்ணிக்கை, நம்பர்ஸுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்பர்ஸுக்கு அர்த்தம் இருக்கு. இப்போ எழுதுக்கோங்க, நம்பர் 4 நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசியா. மேசியா தான் நம்பர் 4. 4 நம்பர்னா அது வேத எண்ணிக்கை. நியூமராலஜினா பைபிள் நம்பர்ஸ்னு இருக்குது. இதெல்லாம் அவங்க ஸ்காலர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 4 நம்பர் வந்து மேசியாங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சரியா? இப்போ தேவன் காண்கிறார். யாரை காண்கிறார்னா மேசியாவை காண்கிறார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 17:17 கொலோசியர் 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 17:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சூட்சிக்கப்பட்டது. இருக்கா? 16:16 சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது யாருக்குள்ள? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள. அவரை கொண்டும் அவருக்கென்றும் 17 எல்லாவற்றுக்கும் முந்தினவரை நம்ம பார்க்க போறோம். அவர் தான் மேசியா. எல்லாவற்றுக்கும் முந்தினவர் யாரு? மேசியா. சரி, இவரை பாட்டு தான் என்ன செய்யறாரு? நல்லது அப்படிங்கிற வாசப்பா 4 ஆதியாகமும் 1:4 வெளிச்சம். பாத்தீங்களா? தேவன் வெளிச்சத்தை பார்த்து சொல்றாரா இயேசுவை பார்த்து சொல்றாரானா? இயேசுவை பார்த்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப முதல் வசனத்துல ஆதியிலே தேவன். தேவன் யார் சொல்லுங்க? பிதா. பாதர்கா இருக்கா? 2 வசனத்துல பாருங்க, தேவ ஆவியானவர் இருக்கா? இயேசு எங்க? அவர் தான் வெளிச்சமா இருக்காரு. புரியுதா? அவர் எப்படி இருக்கிறாரு? வெளிச்சம். வாசிப்போமா? நான் சொல்றேன். வெளிச்சம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 12:35 யோவான் 12:35 12:35 இருக்கும். இருளில் நம்ம அகப்படாம இருக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சம். எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னா நம்ம எதில் அகப்படக்கூடாது? இருள் அகப்படக்கூடாது. சரியா? யோவான் 12:46 இருளில் இராதபடிக்கு உலகத்துக்கு ஒளியாக. அப்ப அந்த ஒளிங்கிறது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புரியுது உங்களுக்கு? இப்ப நம்ம இங்கே கரண்ட் வெடிச்சா அவர் டார்ச்சில் இருந்து தான் போகும். எதுக்கண்டி? இருக்கு நம்ம மாட்டிக்கக்கூடாது. இது கண்ணில் பார்க்கறது. ஆண்டவர் சொல்றது பாவைகள்.
அந்த வித்தியாசம் இருக்கிட்ட உங்களுக்கு அதில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு யார் வேணும் வெளிச்சம் வேணும் சரி. இப்போ ஆதி யோவான் முதலாவது அதிகாரம் முதல் வசனம் கருது ஒன்று ஆதியில ஒன்றாம் ஆதியிலே வார்த்தை இருந்தது தேவனே. அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இப்போ என் பாக்கெட்டில் ஒரு பேனாக இருந்தான்னா அந்த பேனவை என்கிட்ட இருந்து எடுக்க முடியுமா முடியாதா? பேனை எடுக்க முடியாதா? எடுக்கலாம். என் எடுக்கலாம் என்ன அதாவது தான் தேவன் இடத்தில் இருந்தது. என் பாக்கெட்டில் இருந்தானா அது என்னிடத்தில் இருக்குது பிரிக்க முடியும். அடுத்து பாருங்க அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்போ என்னையும் மூக்கம் பிரிக்க முடியுமா? கண்ணாடியை கலத்து ஆனால் எதை கலத்த முடியாது. ஆமாம். அப்போ கண்ணாடி இருந்து என்ன அர்த்தம்னா தேவன் இடத்தில் இருந்தது. இப்போ ராஜேஷ்டா கண்ணாடி இருக்குது இருக்கா மூக்கு கண்ணாடி என்ன கண்ணாடி ஆனால் எதை கலத்த முடியாது அதான் புரியும் உங்களுக்கு. அப்போ அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவனாக இருந்தால் பிரிக்க முடியுமா முடியாது? முடியாது. ஆனால் தேவன் இடத்துல இருந்தால் பிரிக்கலாம். பிரிச்சுச்சா அப்புறம் அடுத்து பாருங்க அந்த ஒளி இருக்கா மனுஷனுக்கு ஒளியா இருக்கு. புரியுதா? இயேசு யாரு? ஒளி லைட். அந்த லைட் இப்ப யார்கிட்ட இருந்துச்சு? பிதாட்ட இருந்துச்சு. பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதா? முடியாது. ஆனா முடியும். முடிச்சுதான் அப்ப பிதா வந்து இங்க சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுள் மூணாவது சொல்றாரா? அப்ப யார் வர்றா? இயேசு வர்ற. புரியுதா? அந்த இயேசு தான் வெளிச்சம். புரிஞ்சுங்க சார். ஏசாயா 10:17 ஏசாயா 10:17 ஒளியானவர். புரியுதா? என்னை காண்கிற தேவன்கிற மாதிரி இவர் பேர் என்னது? ஒளியானவர். சரி. இப்போ இந்த ஒளியானவர் வெளிச்சம் நல்லதுன்னு சொன்னாரு சரியா? இப்போ இந்த 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிச்சம் நல்லது. இப்போ இந்த 3 வசனத்தில் எங்கேயாவது நல்லதுன்னு சொல்லியிருக்காரா? சொல்லலை. ஆனால் எதை பார்த்தோட நல்லதுட்டாரு? ஏன்னா அது யார் அது? இயேசு. சரி. அதனால் அந்த இயேசுவை பார்த்துட்டு ஓ இந்த பாவம் இல்லாத உலகத்தில் இப்போ எதை அனுப்புகிறாரு? வெளிச்சமாகியே இயேசு அனுப்புகிறாரு. இப்போ அதனால தான் முதல்ல இயேசுவை பிதாவை பார்க்குறோம், ஆவியானவர் பார்க்குறோம், வெளிச்சமாகிய இயேசுவை பார்க்குறோம். இது புரிஞ்சிருச்சா? ரைட். அப்போ இதுவரை சொல்லாத முதல் முறையாக வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் இருக்கார். நல்லா சொல்லு பாருங்க கண்டார். அந்த கண்டார் கீழே ஒரு கொடுக்கும் அதான் சா. சாண்ண புரியுதா? கண்டார். இப்போ உங்க எதை பார்க்குறாரு? வெளிச்சம்ங்கிறது யாரு? குமார். புரியுதா உங்களுக்கு? சரி. இப்போ 9:9 காணப்படவும் எதை பார்க்குறாரு? அடுத்து பாருங்க 10 வசனம் என்று கண்டார். தேவன் நல்லது என்று கண்டார் இருக்கா? சரி. 12 வசனம் பாருங்க கண்டார். ரெண்டு தடவை கண்டார். சேர்ந்து வாசிங்க. பூமியானது புள்ளையும் தேவன் நல்லது என்று கண்டார் சா. சரி. இப்போ நம்ம முதல் என்ன பார்க்கணும்னா வெட்டான் தரையை பார்த்துட்டு தான் செய்கிறார் சொல்கிறார். அப்போ 3வது நாள் 2 காரியம் நடக்குது. 3வது நாள் என்ன காரியம் நடக்குது? 2 காரியம். 12வது வசனம் வாசிக்க பார்ப்போம். இது 3வது நாள். 13 வசனம் தெரியுது. எத்தனாவது நாள்? 3வது நாள். இது நமக்கு பேசிக் திங்க் கொடுக்குறாரு. சரி. இதெல்லாம் எதுவுமே என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. வெஜிடபிள்ஸ் புல்லு வெதை இதெல்லாம் தேவை சரியா? ஆனால் 7வது வசனம் வாசிக்கலாம். 7 தேவன் உண்டு பண்ணி. சரி.
வாசி. தேவன் ஆகாயத்திலிருந்து வானத்திலிருந்து பேரிட்டார். சாயங்காலமும் இயற்கையுமாகி இரண்டாம் நாள். இங்க இந்த வானம் உண்டாக்கிட்டு நல்லதுன்னு சொல்லியிருக்காரா சொல்லலையா? சொல்லல, சொல்லல, சொல்ல. ஆனா பத்தாவது வசனம் பாருங்க, வெட்டாந்திர பூமியை இதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? நல்லது. எதை பார்த்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் நல்லதுன்னு சொல்ற? வாசிப்போமா எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது எபேசியர் ரெண்டு. ஆகாயத்து அதிகார பிரபு, ஆகாயத்து அதிகார பிரபுனா சாத்தான் இப்ப எங்க இருக்காங்க சொல்லுங்க? ஆகாயத்து ஆகாய மண்டலத்தில் நினைச்சுக்கிறான், அவன் உட்காந்து வச்சுக்கான். இன்னொரு வசனத்தை வாசிக்கணும், அதே எபேசியர் 6:12. அந்தகார லோகாதிபதிகளாக வான மண்டலத்துள்ள பொல்லாதாரி. இப்ப வான மண்டலத்தில் இருக்க பொல்லாதாரிகள் எங்க உட்கார்ந்து இருக்காங்க? இப்ப இவங்க வேலை என்னன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நான் ஜோம் பண்ணிக்கிட்டே வர்றேன், இங்க ஆண்டவருடைய பிரச்சனை இருந்துட்டே இருந்தான்னா சாத்தா வரமாட்டேன், இல்லைன்னா உங்களை தூங்க வச்சிருவேன், தூங்க வச்சிருவான். இப்ப திடீர்னு ஒருத்தி வருவா, தட தடன்னு ஓடி, சார் ஒரு கேஸ் சரி சார் வாங்க, இதெல்லாம் யார் பண்ணுறதா? சாத்தான். புரியுது உங்களுக்கு? அப்போ சாத்தான் எங்கே இருக்கான்? மண்டபம். ஒரு பாஸ்டர் சொல்கிறார், அவர் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காரா, மக்கள்லாம் தூங்கிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு அவர் ஆண்டவர் வெளிச்சத்தை காட்டுறான் கண்ணை பார்த்தா, இந்த சர்க்கஸில் எப்படி இந்த ஹேங்கிங் பார்க்க ஆடி இருக்கிறப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விசத்தை ஆடிட்டு இருக்காங்க. ஆடி மக்கள்லாம் நினைச்சேன்னா தூங்க வச்சுட்டு இருக்காங்க, அவனை கட்டி ஜெபிச்ச உடனே மக்கள் அலர்ட் ஆகும். ஸோ இப்போ அதனால தான் ஆண்டவர் எதை பார்த்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் ஆண்டவர் ஒன்றா அழிக்க போகிறாரு. எதை அழிக்க போகிறாரு? பூமி வானம், புதிய வானம் புதிய பூமி. அந்த புதிய வானம் புதிய பூமியில் தான் யார் இருக்க முடியாது? சாத்தம். சரி, இப்போ நாலாவது நாளை குறித்து நம்ம பார்க்க போயிடும். நாலாவது நான் 14:24. பெரிய சுடர் சின்ன சுடர் 16:16. சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை காட்டுறேன், சரியா? இப்போ மூணாவது வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கடந்துட்டாங்க. அப்போ இந்த வெளிச்சம், அப்போ இந்த இந்த வெளிச்சம் உண்டானது அன்னைக்கு சூரியன் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அது எங்கே தான் வருது? நாலாவது நாள் தான் வருது. அப்படித்தானே? அப்படித்தானே? இல்லைங்க, வெளிச்சத்தை உண்டாக்கிட்டார் அது, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் உலக பிரகாரமான சூரியன் எப்போ வந்துச்சு? நாலாவது நாள் தான் வந்துச்சு. நான் சொன்னது புரியுதா புரியலையா ராஜேஷ்? புரியுதா இல்லையா? அந்த நாலாவது நாள் தான் இது வருது. ஆனால் அதுவரை யார் ஆளுங்க செஞ்சுட்டு இருக்கா? இயேசு. இயேசுங்கிற ஒளி, அந்த லைட் தான் செய்து ஆண்டு விட்டு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? ரைட். அப்போ இதை அந்த வித்தியாசத்தை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, 21 வசனத்தை வாசம். நல்லது என்று கண்டார். பார்த்தாரா? இதை பார்த்து என்ன சொல்றாரு? நல்லதுங்கிறாரு. ஏன் இதை பார்த்து நல்லது பாருங்க, 22 வசனம். இங்கதான் முதல் முறை ஆசீர்வாதம். இத சூரியனை பார்த்து ஆசீர்வதிச்சாரா? சூரியனை பார்த்து ஆசீர்வதிச்சாரா? எதை பார்த்து ஆசீர்வதிச்சா? நான் உங்களுக்கு சொல்லட்டா? சொல்லட்டா? ரத்தம் உள்ளதை பார்த்த உடனே ஆசீர்வதிக்கிறேன். இதுவரை செடி கொடி என்னென்னமோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் உண்டு பண்ணாரா? அது முக்கியமா முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா, இந்த பறக்கும் பறவை இருக்கு பார்த்தீங்களா,
இந்த பறக்கும் பறவையை ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ஒரு புறாவாக எடுத்துக்கோங்க. புறா தான் என்ன செய்யணும், இயேசு வரணும்னு பலி ஆகணும், அதான் பாவத்தை நீக்கணும். இப்போ ரத்தம் உள்ளது வந்தால் தான் எது போகும், அதனால் ஆண்டவர் பார்க்குறாரு நான் உங்களை உண்டாக்குனேன், எப்படி உண்டாக்கியிருக்கேன், ரத்தத்தோடு உண்டாக்கியிருக்கேன், நீ ஆசிர்வதிக்க புரியுது உங்களுக்கு. அப்போ முதல் முறையாக ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறாரு, ரத்தம் உள்ளதை பார்த்து தான் செய்கிறார் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார். சரி, இரண்டாவது அதிகாரம் 18வது வசனம். நல்லது அல்ல, முதல் முறையாக நல்லது இல்லைங்கிறார். நல்லது யாரை பத்தி நல்லது இல்லைங்கிறாரு, மனுஷனை பார்த்து தனியா இருக்கிறது நல்லது, தனியா இருக்கிறது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா ராஜேஷ், நீங்க ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் போட்டுக்கலாம் அதான். ஆனா ஆண்டவர் வந்து நல்லதுன்னு தான் வந்து வச்சிருக்காரு, நம்ம கொழுப்புல எடுத்தே செய்வோம் அது வேற, சரியா நினைக்கிறது. ஆனா ஆண்டவர் தனியா இருக்கக்கூடாதுங்கிறார், எப்படி கூடாது, அதான் நல்லது அல்லன்னா ஃபர்ஸ்ட் இங்கதான் வருது. சரியா பாருங்க 31வது வருஷம். செக் பண்ணிக்கோ அப்புறம் நீ எதுவும் செய்ய முடியாது, க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா. ஆமாம், அதனால் நீ அப்பயே நீ செய்யும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்போ நீ பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருந்தால் தான் என்ன செய்யணும், ஃபினிஷ் பண்ணும், இல்லைன்னு நினச்சிக்க முடியாது, பண்ண முடியாது. இப்போ ஆண்டவர் அவர் யார் கிரியேட்டர், அவர் என்ன செய்கிறார்னா செக் பண்ணி பார்க்குறார், பார்த்துட்டுது என்ன சொல்கிறார் நல்லது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கிறனும், மிகவும் நல்லது, வெரி குட். சரி, இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம், ஃபர்ஸ்ட் எனது டீப் ஸ்டடினால ரிவிஷன். சரி, முதல்ல பார்க்கறது ஃபர்ஸ்ட் டே, முதல்ல என்ன உண்டாக்குனாரு, வெளிச்சம் எழுதிக்கணும். மூணாவது வாசிங்க, தேவன் என்றால் அடுத்து கண்டார். அப்போ முதல் நம்பர் ஒன் வெளிச்சம், வெளிச்சம் பார்த்து என்ன சொல்றாரு, நல்லது. ஏன்னா இந்த வெளிச்சம் தான் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து, அதான் ஃபர்ஸ்ட் நல்லது வெளிச்சத்தை தான் ஃபர்ஸ்ட் அழிச்சுறாரு உண்டாக்குறார். உண்டாக்கிட்டு நாலாவது வசனத்தை, வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். இப்போ ஏன் வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் பிரிக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எடுத்துக்கோமா, யோவா எடுத்துக்கோங்க 3வது அதிகாரம். ஏன் அதை பிரிக்கிறார், ரெண்டு சேர விட மாட்டார். 3வது அதிகாரம் 19வது இப்ப ஒரு சாய்ஸ் கொடுத்துறாரு ஆண்டவர், உனக்கு இருள் வேணுமா வெளிச்சம் வேணுமா. ஒரு திருட இருக்க அவனுக்கு வெளிச்சம் பிடிக்குமா இருள் பிடிக்குமா, விபச்சாரிக்கு கொள்ளையடிக்க போகிறான், அவர் வந்து எல்லாம் லைட்டாக இருந்தேன் அவன் போவானே, ஏன் பிடிபட்டு இல்லை அவங்களுக்கெல்லாம் யார் வைத்தாங்க இருந்தாங்க, புரியுதா உங்களுக்கு, அது என்னதான் இருக்கணும், என்னதான் இருந்தாலும் அது இருக்கலைன்னா அது பண்ண முடியாது, புரியுதா உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து ஒளியாகி இயேசு அந்த பூமிக்கு வந்தது தான், நான் அந்த 19 ஒளியானது, அந்த ஒளியை நீங்கள் எப்படி பார்க்கணும், இயேசுன்னு பார்க்கணும். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், ஆ கிரியைகள். அப்போ அந்த கிரியைகள் வந்து பொல்லாததாக இருக்கனால அவங்க என்னதை பிரிக்குது அவங்களுக்கு இருந்தவங்க. சரி, இப்போ அதனால தான் ஆண்டவர் வச்சுறாரு ரெண்டையும் பிரிச்சுட்டு முதல் நல்லது அப்படின்றது. சரியா, ரெண்டாவது 3வது நாள் என்ன நடக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, 11வது வசனம் இல்லை 9 பாருங்க, 8வது வசனத்தில் 2வது நாள் ஆயிடுச்சா. இப்போ 9வது வசனத்திலிருந்து 3வது நாளை குறித்து நம்ம பார்க்கலாம், 3வது நாள் எது நல்லது அவசியம்.
சரி அப்புறம் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் சரி இது என்ன நம்ம இப்போ பாருங்க வானத்துக்கு இருக்க ஜலம் வந்தா இப்போ முதல் எல்லாம் எப்படி எல்லாமே ஜலமாக தான் இருக்கு எல்லாமே தண்ணியாக தான் இருக்கு அப்போ என்ன கிடையாது பூமியே கிடையாது அப்போ ஆண்டவர் சொல்றாரு இங்கெல்லாம் இருக்கீங்களா இப்போ அந்த ஸ்கூலில் எங்கள் ஸ்கூல்ல நான் படிக்கும் போது நல்லா படிக்கிற பேர்லாம் இங்கே வாங்க போகிறோம் மக்கள்லாம் பிரிச்சுருவாங்க ரெண்டையும் பிரிச்சுருவாங்க எங்களை மாதிரி ஒரு சிலர்லாம் இங்கிட்டும் போகாது அங்கிட்டும் போகாது மக்காவும் இருக்காது நல்லாவும் படிக்காது அதனால எங்கிட்ட நடுவில் தான் உட்காந்து போகும் அப்போ ஆண்டவர் வந்து ரெண்டாக பிரிக்கிறார் ஒன்றுலாம் என்ன வந்துடணும் ஆமாம் சமுத்திரம் சரியா அவரில் தேவன் ஒன்பதாம் சொல்கிறார் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்துல சேரணும் அப்போ அது என்னதை மாதிரி இருந்து ஆ பிரிஞ்சு ஒருத்தர் சேரவும் அடுத்து ஆயிடுச்சு அடுத்து பூமி என்றும் சரி இப்போ பூமி வேற உலகம் வேற ஆண்டவர் உண்டாக்குறது பூமியா உலகம் உலகத்தை பசங்க நீங்க பாருங்க பசங்க நீங்களே அவன் நடிக்கூடாது பூமி உலகத்தில் உலகத்தை சொல்ல உலகம் நம்ம இருக்கா பூமி இருக்கா பூமி ஆனா ஆண்டவர் எது மோசம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் 17 வசனம் 17 அதிகாரம் 16 வசனம் 17-16 உலகத்தான் நல்லது போல அப்போ உலகம் வேற பூமிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உருண்டை குளோபல் அது கொஞ்சம் சாஞ்சு இருக்கும் பார்த்துருக்கீங்க சுத்தனான செய்யும் சுத்தம் அதுக்கு பேர் என்னது உலகம் உருண்டை ஆனால் இங்கே பார்க்கறது நான் உலகத்தான் அல்லாதது போல அவங்க சரி அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்மளை எங்கே வச்சுருக்கிறார் ஆண்டவர் பூமியில் நம்ம உலகத்தான் அல்ல சரி திரும்ப வருஷம் தாசம் 11 17 11 17 11 அவ ஆண்டவர் உண்டு பண்ணது பூமி சாத்தான் உண்டு பண்ணது உலகம் இந்த உலகங்கிறது ஒரு சிஸ்டம் என்ன நான் சொல்றேன் இப்போ ஒரு சில வீட்டில் வச்சுருவாங்க வீர் குடிக்கிறது தப்பே கிடையாது சீட்டு விளையாடுறது தப்பு எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசி போ பிடிக்கிறது தப்பு பேசி அதுதான் உலகம் இப்போ அப்பா பேசுனா பிள்ளைங்க பேசுனேன் இப்போ எங்கள் சொந்தக்காரர்கிட்ட யாருன்னு கேட்காதீங்க முட்டு கொண்டு பிள்ளை அது யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஏ நாயே போ நாயே அப்படின்னு சொல்லி இவ்வளோ கொண்டு பிள்ளை எங்க கொண்டு பிள்ளை பைய அந்த பாட்டி சொல்லுது இவங்க அம்மா அப்படி சொல்லுவா யார் சொல்கிறா அம்மா சொல்கிறத பார்த்து யார் சொல்கிறா அப்போ இதே போய் கிளாஸாக கேட்க முடியும் இம்மிட்டு கொண்டு போகல அது பேசுறது நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது எதனால அம்மா பேசுறது அதுதான் உலகம் சிஸ்டம் சிஸ்டம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 இரேன் நம்மள ஆண்டர் எங்கே தான் வச்சுட்டு போகிறாரு உலகத்தில் வச்சுட்டு போகிறாரு பூமியில் கிடையாது உலகத்தில் வச்சுட்டு போகிறாரு அப்போ நம்ம யார் முன்னாடியே போனோம் உதாரணம் இப்போ நான் வரலையா இங்கே யாராவது வருவாங்களா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் சார் வியாழக்கிழமை நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னாரு தயவு செய்து வாப்பான்னு சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அவர் வந்தார்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்போ ஏசு போனார்னா நம்மளும் போயிடணும் புரியுது உங்களுக்கு ஏன் பின்னாடி நீங்கள் வரப்படும் வசனம் பாருங்க நான் இனி உலகத்திலே இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்தில் வருகிறேன் பரிசுத்த பிதாவே 12 நான் அவர்களோட உலகத்திலே இருக்கையில் அப்ப உலகத்தில் இருக்கும் போது அவர் என்ன செஞ்சாரு நம்மளை பாதுகாத்தார் இருக்கா அடுத்த வாசல் காத்தேன் அடுத்த வாசல் உங்கடுத்துறவர் அப்போ நம்ம ஆண்டவர் எங்கே வச்சுருக்காரு உலகத்தில் வச்சுருக்கிறாரு ஆனால் நம்ம உலகத்தாராக உலகத்தாருமா நம்ம வாழ முடியாது வாழ முடியாது ஏன்னா ஆண்டவர் உண்டாக்குற பூமி வச்சிருக்கிறது உலகம் ஒரு புதிய இருக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் இப்போ மீன் இருக்கு கடல் மீன் கடல் மீன் சமைக்கும் போது உப்பு போடணுமா போடக்கூடாதான் ஐயா அது ஃபுல்லாக உப்பு தண்ணிக்குள்ளே தானே இருக்குது உப்பு போடணும் ஏன்னா அந்த மீனுக்குள்ளே உப்பு வராது ஒட்டாது கருவாடு செஞ்சால் உப்பு போடணுமா கருவாடுக்கு உப்பு போடணுமா
கருவாட்டுக்கு போடக்கூடாது, ஏன்னா அது ஃபுல்லாக உப்புல தான் கிடக்கு. புரியுதா? இன்னொரு உதாரணம், ஒரு தாமரை இலை, தாமரை இலை எதில் இருக்கும்? ஆனால் அது மேலே தண்ணி ஊற்றுங்க, ஒட்டாது. தாமரை இலை இருக்கிறது எங்கே இருக்குது? தண்ணியில் இருக்குது. ஆனாலும் தண்ணி நினைச்சு அது, நம்ம எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோம், நம்ம இதோட அட்டாச்சாக இருக்கிறோம். அதனால தான் அந்த சொல்கிறாரு 14, கொடுத்தேன் அல்லாதது போல ஆதலால் உலகம் அவர்களை. புரியுது அவருக்கு ஏன் நம்மளை பகிக்குதுன்னா கிடையாது. ஆமா ஆமா ஆமா, புரியுது சொல்றது. எல்லாரும் செய்வதை நம்ம செய்ய மாட்டோம். இப்போ ராஜேஷ் இருக்காரு, ஒரு இடத்துல கேமரா போட்டோ எடுத்து இருக்காரு, அங்கே ஒருத்தங்க பூஜை பண்ணத கொடுக்குறாங்க. அது இவர் இவர் இன்னொருத்தர் சொல்கிறான், ஒரு கிறிஸ்தவங்க அது கொடுக்காதீங்க என்ன சொல்றாரு. பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியுது இவர் ஒட்டையக்கானு ஒன்னையக்கானு இதெல்லாம் இல்லை அவ உலக. ஆனால் அவங்களுக்கு ஒருத்த நிறைய பிடிக்காது, இவனை போய் ஏண்டா கூப்பிட்டு அப்படி. ஆனால் குவாலிட்டி நல்லா இருந்தா கூப்பிடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? ஆயிடு 15, வேண்டி கொள்ளாமல் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. இப்போ நம்ம வந்து திடீர்னு பெரிய நோய் வருது இந்த ஊருக்கு, ஊரை விட்டு எல்லாரும் நினச்சிவாங்க, ஊரை விட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஆண்ட வச்சுருக்காரு, அப்படி ஊரை விட்டுலாம் அனுப்ப முடியாது, ஏன்னா இங்கே இருந்தால் இருக்கும், மோசமாக தான் இருக்கும். ஆனால் ஆவர் காத்துக்கணும். இப்போ 21 வருஷமாக நான் உலகத்தில் தான் இருக்கேன், இருக்கேன்னா இல்லையா, ரட்சிக்கப்பட்டுங்க தான் இருக்கேன். ஒரு பாப்பா யாருன்னு பேர சொல்லாதீங்க, தம்பி சொன்ன உடனே சாயம் வெளுத்துறோம் அப்படின்னு சொன்னான். என்னது எதனால நல்லா வச்சோம்னா அப்படின்னு எதனால நல்லா வச்சோம்னா என்னை பற்றி நல்லா தெரியும், அதனால் யாரை பற்றி நல்லா தெரியும். புரியுது உங்களுக்கு? ஆனால் 21 வருஷமாக ஆண்டவர் பண்ண ஜெபத்தில் ஆதலால் 14, நான் உலகத்தார் அல்லாதது போல. சரி 18, போல இங்க எங்கேயாவது பூமி இருக்கா? புரியல புரியல, வசனமே சத்தியம். சரி, இங்க கேள்வி கேட்டா தான் பதில் சொல்லணும். ஆதிய யோவான் 1வது அதிகாரம் 14, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசிக்கணும். இந்த சத்தியம் தான், இந்த சத்தியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இது வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை, தமிழ் வார்த்தை. இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெண்டாக பிரிக்கணும், சத்து தத்து இம். இந்த சத்து அப்படின்னா மரணம் இல்லாத தெய்வம், சத்துங்கிறது தத்துங்கிறது மரணம் உள்ள மனிதன், இம்ங்கிறது இணைப்பு. அப்போ சத்தியம்னா மரணமில்லாத கடவுள் மனிதனை இணைக்கிறார், அதுதான் சத்தியம். புரியுது அப்படியா? இந்த சத்தியத்தை நீங்கள் தப்பாக புரியுங்க, இந்த இதில் பண்ணுற மாதிரி சத்தியம் நான் சொல்கிறேன் அந்த சத்தியம் கிடையாது. புரியுது உங்களுக்கு? ரைட். இப்போ நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். இப்போ 3வது கிரியேஷனை பார்க்க, 4வது வந்து 5வது நாளை பார்க்க போகிறோம். 5வது நாள் என்னன்னா பறவைகளை உண்டாக்குறாரு. வாசிப்போம்மா 20. இந்த 19 வாட்சருமே 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ 20வது வருஷம் எத்தனாவது நாள்? பின்பு 5வது நாள். 5வது நாள் என்ன நடக்கு? வாட்ச் என்றார், இது பறவைகளை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்னு பார்த்துட்டேன். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன செய்யலாருன்னு கேட்டிங்கன்னா, 23ல் 5வது நாள் ஆயிடுச்சு, 24 வாசிக்கு 6வது நாள் இது என்னது? 25ல் கடைசி, தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்போ அது மிருகங்கள் நமக்கு தேவையா? தேவை. ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு? இப்போ எல்லாமே வேறாரு. இப்போ பண்ணிக்கும் நாய்க்கு வித்தியாசம் இருக்கா?
ரெண்டுக்கு ரெண்டு நாலு கால் தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் நடக்குது, ஆனால் இது வேறு அது வேறு அப்படி எல்லாத்துலேயும் வித்தியாசத்தை ஆண்டவர் நினச்சிடாரு, ஒன்று பண்ணிட்டு தான் நினச்சிடாரு, நல்லது இல்லை சரியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது சகத்தில் கிரியேஷன் பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன கிரியேஷன் பண்ணுகிறாருன்னா, இன்னைக்கு இன்னைக்கு கிரியேஷன் பண்ணுறாரா இல்லையா? ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷத்தில் ஓய்ந்திருந்தார் இருக்கார். ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது இதான் நீங்க கிரியேஷன் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு குறந்தியர் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புத்தி சிருஷ்டியாக இருக்கிறான், எல்லாம் புதிதாயின் இப்போ எல்லாம் புதிதாக சில புது சிருஷ்டி அன்ற சிலது கிரியேஷன் பண்ணிட்டுருக்கார். நிறைய பேர் புரியுதா? எதை என்ன கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு? புது சிருஷ்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு சரியா. ஏன் புது சிருஷ்டியை கிரியேட் பண்ணுறாருன்னா ரெண்டாவது வசனத்தில் பாருங்க, ஏன் பூமியானது ஒழுங்கின்மையும் இப்போ ஒழுங்கின்மையான மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஆண்டவர் சேர்ந்து புது சிருஷ்டி எடுக்கிறாரு உண்டாக்குறார். அந்த புது சிருஷ்டிங்கிறது நீங்களும் நான் தான் புதிய சிருஷ்டி. சரி, யோவான் முதலாவது அதிகாரம் நாலாவது வசனம் யோவான் ஒன்று நாலு அவருக்குள் ஜீவன் இருக்கு. இப்போ அந்த புது சிருஷ்டிக்கு என்ன தேவை? ஜீவன் தேவை. அந்த ஜீவன் தான் அது நமக்குள்ளே வந்து அது நித்திய ஜீவனாக மாறிடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு செக்ஷன் தான் முடிச்சிருக்கேன், அடுத்த திங்கட்கிழமை செகண்ட் செக்ஷன் பார்ப்போம். ஜெபிச்ச படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, மத்துதி பெருமையா, ஆதிகமத்திலே தேவன் கண்டார்ங்கிற ஒரு காரியத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இது குறித்த தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாங்கள் தியானிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறனப்பா. தாராளமான சத்தியத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தான் இயேசு நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே ஆமென்.